श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरुवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् आळ्वानुडय शिवैकुण्ठस्तवम् எந்த பிரகரணத்திலே அவதரித்தது என்பதை இதற்கு முன் உபன்யாசத்திலே பார்த்தோம். இன்றைய தினத்திலிருந்து ஆழ்வானுடைய சிவிகுண்டஸ்தவத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களையும் நாம் அனுபவிப்போம். சில ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் திருமாலிரும் சோலை மலையே என்ன, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு சொல்லி சொல்ற அந்த திருமாலிரும் சோலை மலைன்னு சொன்னாலே போருமா, பெருமாள் வந்து நம்ம மனசுள்ள அப்படியே வந்து உட்காண்டுறாராம். ஆழ்வாருடைய சீசூக்திகள்னு சொன்னாலே போறோம், அந்த தமிழ் வேதம் அந்த பசுந்தமிழ் அது ஆச்சரியமான ஒரு இனிமையான சப்தங்களோடு சேர்ந்திருக்கிற அந்த தமிழ்னு சொல்லச்சேயே நாக்கெல்லாம் இனிக்கிறதாம். அது சக்கர பொங்கல்னு சொல்லச்சேயே போக்கியமா இருக்க மாதிரி ஆழ்வாருடைய சீசூக்திகளை நினைக்கச்சேயே போக்கியமா இருக்கான். அதுக்கு மேல போக்கியமாக இருக்கிறது ஆழ்வானுடைய சீசூக்திகள். ஆழ்வான் கூறத்தாழ்வான் அவருடைய பிரபந்தங்கள் நாம் அதிமானஸ்தவம் வரதராஜஸ்தவம் இது ரெண்டையும் பார்த்தோம். அந்த ஆழ்வானுடைய சீசூக்திகள் அந்த ஸ்தோத்திரத்தை அனுபவிக்க போறோம்னு நினைக்கச்சேயே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது. அந்த சந்தோஷத்தை தான் நாம் எல்லாரும் பகிர்ந்து கொண்டு ஆழ்வானுடைய கட்டாட்சத்துக்கும் எம்பெருமானாருடைய கட்டாட்சத்துக்கும் நாம் எல்லாரும் பாத்திரமாகிறோம். இன்றைய தினத்தில் முதல் ஸ்லோகம், இந்த ஸ்லோகம்தான் 4000 பிரபந்தத்துக்கு தனியனில் அனுசந்தானம் பண்ணுறோம். பாஷ்யக்காரர் விஷயமான தனியன் யோ நித்யமச்சுத பதம்புஜயுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோஹ பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. எம்பெருமானாருடைய திருவடிகளை தான் சரணமாக பற்றுகிறேன் என்பதாக அருளி செய்கிறார். இந்த இடத்துல ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. இங்க ஒரு சுவாரஸ்யம், பாஷ்யக்காரருடைய திருவடிய சரணமாக அடைகிறேன்னு சொல்லச்சே பாஷ்யக்காரிடத்துல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கவே தானே அவருடைய திருவடிய சரணமாக அடைகிறேன்னு ஆழ்வான் சாதிக்கிறார். அப்போ அந்த பாஷிகாரிடத்துல இருக்கக்கூடிய விசேஷம் என்ன, எம்பெருமானார் இடத்துல இருக்கக்கூடிய விசேஷம் என்னன்றதை தான் இங்க இந்த ஸ்லோகம் மூலமாக அருளி செய்கிறார். யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்ம ருக்மம் வியாமோஹத ததிதராணி திருணாயமேனே. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், எந்த ஒரு நல்ல காரியம் பண்றதா இருந்தாலும் ஆச்சாரிய வரணும், ஆச்சாரியனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிதான் அந்த காரியத்தை நல்ல காரியத்தை ஆரம்பிக்கணும். நாம
எந்த நல்ல காரியம் பண்ண செய்யும் சங்கல்பம் சொல்லுகச்சே குருபியா தத்குருபியச்ச நமோ வாக்கம் அதீமகே விருணிமகேச்ச தத்ராத்யௌ தம்பதி ஜெகதாம்பதின்னு சொல்லிட்டு நமக்கு சாட்சாத்தாக இருக்கக்கூடிய ஆச்சாரியன் அவருக்கு ஆச்சாரியன் அவருக்கு ஆச்சாரியன்னு சொல்லி ஆச்சாரிய பரம்பரைய தாயார் பெருமாள் அளவு இருக்கக்கூடிய அது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆச்சாரிய பரம்பரையை அனுசந்தானம் பண்ணிட்டு தான் நாம எவ்வொரு நல்ல காரியத்தையும் பண்ற ஆழ்வான் திருவள்ளத்துல பெருமாள் விஷயமாக ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இப்ப ஏற்பட்டது. இது நாள் வரைக்கும் எம்பெருமானாரோட கூடவே இருந்த அப்ப அந்த எம்பெருமானாருக்கு சுசுரூஷை பண்றது எம்பெருமானார் என்ன சாதிக்கிறாரோ அதை கேட்கறது தனக்கு வரக்கூடிய சந்தேகம் எதனா இருந்ததுன்னாக்க அதை எம்பெருமானாரிடத்துல கேட்டு தெளிவு பெறுதல் இதெல்லாம் தான் அவர் பண்ணிந்த. அப்போ எதுவா இருந்தாலும் உபதேசம் பண்றதுக்கு எம்பெருமானார் இருக்க நாமார் உபதேசம் பண்றதுன்ற ஒரு எண்ணத்தோட அவர் இருந்த. பெருமாளிடத்துல ஸ்தோத்திரம் பண்ணணும்னா கூட அது எம்பெருமானார் என்ன பண்றாரோ அவர் பண்ணின கத்தியமே போறோம், ஆளவந்தார் பண்ணின கத்தியமே போறோம், ஸ்தோத்திரமே போறோம். இப்படி எல்லாம் இது நாள் வரைக்கும் நினைச்சிருந்தவர். இப்ப இன்னைக்கு சூழ்நிலையில ஏற்பட்ட விஷயம் என்னன்னா ஆழ்வான் தனிப்பட்டு தனியாக ஆயிட்டேன். அந்த ஸ்ரீரங்கத்துல சோழ சாம்ராஜ்யத்திலேயே இருக்க முடியாத ஒரு நிலை வந்துடுத்து. பெரிய நம்பிகள் அந்த சரீர தியாகத்துக்கு காரணமாக இருந்தவனே அந்த சோழ ராஜா தான். ஆகையால அந்த இடத்துல அந்த சோழ நாட்டுல இருந்தோமானால் பிராணதாரணமே பண்ண முடியாது. ஆகையால அந்த சோழ தேசத்தையே விட்டுட்டு பாண்டிய தேசத்துக்கு கிளம்பி போறேன். அப்போ அந்த தனக்கு வழித்துணையாக இருக்கிறது என்னதுன்னு பாக்குற, வேற எதுவுமே இல்லை. பகவத் தியானம், எம்பெருமானாருடைய தியானம், எம்பெருமானுடைய தியானம், இது ரெண்டு தான் ஆழ்வானுக்கு வழித்துணையாக இருந்துருக்கு. பாதேயம் என்பதாக சொல்லுவார். பாதேயம்னாக்க வழி கட்டு சாதம், வழியில தூர தூரம் வெறு தூரம் போறதா இருந்ததுனாக்க ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு சாதமும் கட்டி எடுத்தும் போறோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்ப ஸ்ரீரங்கத்துல இருந்து மதுரை வரைக்கும் போகணும், அழகர் திருமாலிருந்து சோழ வரைக்கும் போகணும், அது வரைக்கும் இவருக்கு பாதேயமா இருக்கிறது என்னதுன்னா பகவத் தியானமும் ஆச்சாரிய தியானமும் எம்பெருமானாருடைய தியானமும் தான். பகவான் விஷயமாக ஸ்தோத்திரம் பண்ணணும், அதிமானுஷஸ்தவம் போன்ற ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணணும்னு இங்கேயும் வைகுண்டஸ்தவத்தை ஸ்ரீ வைகுண்டத்துல பெருமாள் ஏழ்றதெல்லாம் அனுபவிக்கணும், அதை பத்தி சொல்லணும்ன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இப்பதான் ஏற்படுறது. இப்படி தமக்கு ஏற்படுற எண்ணமும் கூட ஆச்சாரிய அனுகிரகத்தினால ஏற்படுறதுன்னு நினைச்சுண்டு அந்த ஆச்சாரியனை வணங்கி தாம் பண்ற ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறார். ஆகையாலதான் இந்த இடத்துல முதல் ஸ்லோகத்துல எம்பெருமானாரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதாக எம்பெருமானார் திருவடிகளையே தஞ்சமாக பெற்று அவர் திருவடிகளையே சரணமாக அடைவதாக சொல்லுகின்றார்னு சொல்லணும். என்ன சுந்தரபாகு ஸ்தவம்ன்றது அடுத்த ஸ்தவம் ஆழ்வான் பண்ணினது. அந்த சுந்தரபாகு ஸ்தவத்துல சொல்லச்சு ஸ்ரீராமாவரஜ முனீந்திர லப்த போதா என்று சொன்னார். தான் ஒரு ஸ்தோத்திரம் பண்றேன், இப்படி ஒரு ஸ்லோகம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்றேன்னாக்க அதுக்கு காரணம் என்னன்னா தான் பாஷிகாருடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமா இருந்ததுனாலதான், அவருடைய அனுகிரகத்தினாலதான் தனக்கு இந்த ஞானம் ஏற்பட்டதுன்னு சொல்லி சொல்ற. ஆகையால எல்லா இடத்துலையும் ஆழ்வான பொறுத்தப்பறைக்கலும் எம்பெருமானாரை நினைக்காத எந்த ஒரு காரியமும் பண்றதில்லை. இது எல்லாரும் செய்ய வேண்டியது. ஆச்சாரிய ஸ்மரணம்ன்றது அவசிய கர்த்தவியமான அப்படின்னால இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினால எம்பெருமானார
வணங்குகிறார். இன்னும் கேட்டா எம்பெருமானிடத்திலேயே சரணாகதி பண்ற. யோ நித்தியமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதா ததிதராணி திருணாயமேனே. பரமாத்மனி யோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் சாதுக்கள், அந்த சாது சப்தத்தினால சொல்லப்படுபவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது, பரித்ராணாய சாதுனாம் விநாசாயிச்ச துஷ்கிருதாம் ஜன்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்ன பெருமாள் கண்ணனே கீதையில சொல்றார். தர்ம சம்ஸ்தாபனம்னு அங்க பரித்ராணாய சாதுனாம்னு சொல்லிட்டு சாது சப்த வாச்சியா கஹா, சாதுன்ற சப்தத்தினால சொல்லக்கூடியவர் யாரு என்று கேட்டு பாஷிக்காரர் அதுக்கு வியாக்கியானம் பண்ற. பரமாத்மனி யோரக்தா விரக்தா அபரமாத்மனி என்முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாதுதேவோ நச்சிந்தியதே சாஹானி தன்மஹச்சித்ரம் சாப்ராந்தி சாஜ விக்ரியா. ஒரு முகூர்த்த காலமோ ஒரு க்ஷண காலமோ பெருமாளை நினைக்காத இருந்துட்டாங்க, பெரிய அனர்த்தம் வந்துட்டதாக நினைக்கிறவாள்லாம் யார் இருக்காளோ அப்படிப்பட்ட மகான்கள் தான் சாது சப்த வாச்சியாள், சாதுன்ற சப்தத்தினால சொல்லக்கூடியவர்கள். பரமாத்மனை யோ ரக்தா, எப்ப பார்த்தாலும் பரமாத்மாவாக இருந்திருக்கிற சாட்சாத் சிவன் நாராயணனையே நினைச்சுண்டு இருந்திருக்கிறவா. விரக்தா அபரமாத்மனி, அந்த பரமாத்மா தவிர வேற எதுலையுமே ஈடுபாடு இல்லாதவர்களாக இருந்திருக்கிற, எல்லாத்தையும் திருணமாக நினைக்கிறவர்கள் யார் இருந்திருக்காளோ அவாதான் சாதுக்கள் என்பதாக சொல்றார் பாஷ்யகாரர். அந்த சாதுக்களுடைய லட்சணத்தை ஒரு லட்சணம் சொன்னோம்னா அந்த லட்சணத்துக்கு சமன்வயம் பண்ணணும், லட்சண சமன்வயம்னு சொல்லி சொல்றது. லட்சண சமன்வயம்னா ஒரு ஒரு வஸ்து இருக்குன்னாக்க அந்த வஸ்து, அந்த வஸ்துக்கு லட்சணம் சொல்லிட்டு அது எங்க இருக்கோ அந்த இடத்தை காண்பிச்சு இதோ பாரு இது இருக்குன்னு. கடகா குடம்னு சொல்லி சொல்லணும், குடம்ன்றது என்னவா இருக்கும், அதுக்கு லட்சணம் என்ன, குடம் எப்படி இருக்கும்னாக்க கழுத்து சின்னதா, வாய் வாய் கழுத்து சின்னதா, வயிறு பெருசா இருக்கக்கூடிய ஒரு பாத்திர விசேஷம்தான் குடம்னு சொன்னோம்னாக்க. அப்போ அந்த லட்சணத்தை சமன்வயம் பண்ணும், எங்க இருக்குன்னா தோப்பாரு தோ இந்த இடத்துல இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி ஒரு குடத்தை காண்பிச்சு இது கழுத்து சின்னதா இருக்கு, வயிறு பெருசா இருக்கு, இதுதான் குடம்னு பேருன்னு சொல்லி அந்த லட்சண சமன்வயம் பண்றதுன்னு சொல்லணும். பாஷிகார் சொன்ன லட்சணத்தை சாதுக்கள்ன்ற சப்தத்துக்கு அர்த்தத்தை எங்கேனா ஒரு இடத்துல சமன்வயம் பண்ணணுமே, எங்க போய் சமன்வயம் பண்றதுன்னா பாஷிகார் இடத்துலயே சமன்வயம் பண்றா ஆழ்வா. அவர் சொன்ன லட்சணம் அவரிடத்துல தான் இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்மம் வியாமோகதா. எல்லாம் சொல்லச்சே நன்னாதான் இருந்துட்டு இருக்கு. பரமாத்மனி யோரக்தா விரக்தா அபரமாத்மனின்னு சொல்றச்சே நன்னாதான் இருந்துட்டு இருக்கு. பெருமாளை மாத்திரமே நினைச்சுட்டு இருக்கிறதுன்றது, வீதி எந்த விஷயத்திலையும் ஆசைப்படாத இருந்துட்டு இருக்கிறதுன்றது, உபன்யாசம் பண்ணச்சே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், சொல்லச்சே நல்லா இருக்கும், அது சேவிக்கச்சே அந்த சீசுக்திகள் எல்லாம் அனுபவிக்கச்சே நல்லா இருக்கும். அடுத்த க்ஷணத்துல நம்மளுடைய புத்தி, லோகத்துல இருக்கிறவாளுடைய புத்தி வேற வேற விஷயத்துலதான் மாறி போறது. ஆனா பாஷ்யக்காருக்கு பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு அனுராகத்தை, பக்தி விசேஷத்தை லோக நியாயத்தை கொண்டு ஆழ்வான் சாதிக்கிற, அதுதான் விசேஷம். லோகத்துல இருக்கிறவன் இப்ப நான் சொல்றதெல்லாம் 99.9% லோகத்துல இருக்கவாளுடைய எண்ணங்கள் எல்லாமே ரெண்டு விஷயங்கள்ல ஆசையோட தான் இருக்கும். இந்த ரெண்டு விஷயங்கள்ல ஆசை இல்லாதவா இருக்கவே மாட்டான்.
அப்படி ஏதானா சொல்லிண்டான்னாக்க அவளுக்கு வந்து அவ சொல்லிக்கிறது சத்தியமான்னு கேட்டா அது சந்தேகப்பட வேண்டிய ஒரு விஷயம். பிரம்மா சிருஷ்டி பண்ணச்சேயே இந்த மனுஷனெல்லாம் சிருஷ்டி பண்ணச்சேயே ரெண்டு விஷயங்கள்ல ரொம்ப ஆசையோட இருக்கும்படியாக சிருஷ்டி பண்றேரா. ஒன்னு பொண்ணுல ஆசை, இன்னொன்னு பெண்ணுல ஆசை. காந்தாசு கனகேஷு ச என்பதாக சொல்ற பொன்னாசை பெண்ணாசை என்கிற ரெண்டு ஆசைன்றது லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. ஆகையாலதான் கண்ணன் சொல்ற பரீட்சத்துக்கு வரைச்சே உத்தரையினுடைய கர்ப்பம் கறிக்கட்டையாக கீழே விழச்சே யாரானா ஒரு பிரம்மச்சாரிய கணக்கு இருந்தாள்னாக்கா மானசீகமாக சரீரத்தளவுலையும் மனசளவுலையும் உண்மையான பிரம்மச்சாரியாக யாரானா இருந்தாள்னாக்கா அவளுடைய ஸ்பரிசம் ஏற்பட்டதுன்னாக்கா இந்த கறிக்கட்டையா விழுந்த குழந்தை இது ராஜகுமாரனாக ஆகும். யாரானா பிரயத்னம் பண்ணி பாருங்கன்னு பெருமாள் சொல்ற. எல்லாருக்கும் மனசுல உதைப்பு, யாரெல்லாம் ரொம்ப விரக்தாள் மகர்ஷி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கவாள்லாம் கூட ஏதோ கால விசேஷத்துல நாம யாரையான மனசளவுல நினைச்சிருக்கலான்றதெல்லாம் அப்போ பிரம்மச்சரியம் பூர்த்தியா இருக்குமா என்னன்னு சொல்ல தெரியலையேன்றதுனால அவளுக்கே ஒரு ஆத்மனி அப்பிரத்யம்னு சொல்ற. தனக்கே தன் விஷயத்துல நம்பிக்கை இல்லாமை, அதனால யாருமே முன்னுக்கு வரல முன்னு வரல. அப்போ எதுமே பிரம்மச்சரியம் சாத்னு அந்த பரமாத்மா கண்ணனே வரு என்னிடத்துல இருந்துட்டு இருக்கிறது, என்னிடத்துல பிரம்மச்சரியம் இருக்கிறது கணக்கு சத்தியமா இருந்ததுன்னாக்கா அவ்வியாகதம் வச்சா நான் சொல்ற வார்த்தை பொய் இல்லாததாக இருக்குமா இருந்தான்னா எல்லாரும் கண்ணன் மேல பழி போடுறது என்னன்னா கண்ணன் ஒரு புழுகு மூட்டை புழுகு மூட்டைன்னு தான் பழி போட்டுட்டு இருக்கா. ஆனா பெருமாள் சொல்ற நான் சொல்ற வார்த்தை எதுவும் பொய் இல்லாததாக இருந்ததுன்னாக்கான்னு சொல்ற. அவ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் உண்மையில பார்த்தோம்னாக்க பொண்ணுலையும் பெண்ணுலையும் நிச்சயம் இதனால சங்கடங்களை அடைபவர்கள்லாம் இருந்துட்டு இருக்க. இது கிடைக்காததுனால ஒரு விரக்தி வரலாம், இந்த பொண்ணு கிடைக்காததுனால சரி ஏதோ நமக்கு எது கிடைக்கிறதோ அது பாத்துக்கிறதுன்னு சொல்றது இருக்கலாம், இல்ல கால விசேஷத்துல இயலாமையினால விரக்தி ஏற்படலாம் அதான் வரலாமே தவிர எல்லாருக்குமே பெண்ணாசையும் பொன்னாசையும் இருக்குதான் இருந்துட்டு இருக்கு லோகத்துல. ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும்னாக்கா லோகத்துல இல்லாத ஒரு வஸ்துவை கொண்டு திருஷ்டாந்தம் சொல்ல முடியாது. இது இந்த வஸ்து எப்படிதா இருக்கும், அமெரிக்கால குளிர்றது எப்படி குளிர் எப்படி இருக்கும்னு கேட்டோம்னாக்கா அது -25 டிகிரி இருக்கும் -30 டிகிரி இருக்கும்னாக்கா அதை நினைச்சு பார்க்க முடியல. அப்படிலாம் ஒண்ணு இருக்குமா என்னன்னு, டெல்லியில இருக்கிறவனா இருந்தான்னாக்கா டெல்லியில -3 டிகிரி வரைக்கும் பாத்திருக்கான், இந்த மாதிரி இன்னும் 10 மடங்கு குளிர் அதிகமா இருக்கும் அந்த ஊர்லன்னு சொன்னாக்க அப்போ ஓரளவு புரிஞ்சுக்கிறதுன்றது வரும். ஆகையால எதெல்லாம் அனுபவத்துல இருந்துட்டு இருக்கோ அந்த அனுபவத்தை கொண்டே கவி மரபுல நமக்கு விளக்குறதுன்றது ஒரு வழி. அந்த வழியில ஆழ்வான் இங்க அத்தமாக சொல்ற எம்பெருமானாருக்கும் பொண்ணு மேல ஒரு ஆசையம், பொண்ணுன்னா ஸ்வர்ணம், அந்த ஸ்வர்ணத்து மேல ஆசையம். அது எப்பவுமே அந்த ஆசை இருக்கா, சில பேருக்கெல்லாம் சம்பாதிக்கச்சே நிறைய சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும். கால விசேஷத்துல இந்த சம்பாத்தியம் இருந்து நாம என்ன பண்ண போறோம், என்னமோ நம்மள கூட பாத்துக்காத ரட்சிக்காத பசங்களுக்கு எழுதி கொடுக்க போறோம், இல்ல இன்னும் சில பேர் பசங்க இல்லாதவாளா இருக்கிறவா என்ன பண்ண போறோம், யாரோ அடிச்சும் போறான் இவனுக்கோசரம் நியாயமும் என்னத்துக்கு சம்பாதிக்கிறதுன்றதெல்லாம் அந்த சம்பாத்தியத்திலேயே கூட ஒரு கால விசேஷத்துல வெறுப்பு ஏற்படலாம். ஆனா பாஷ்யக்காரருக்கு அந்த பொன் மேல இருக்கிற ஆசை இருந்துட்டு இருக்க எப்பவுமே போகாதான், அப்படிப்பட்ட ஒரு ஆசையா பொன் மேல. அது எந்த பொண்ணுன்னு தான் சொன்னார்னா அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம அச்சுத பதாம்புஜம்
அச்சுத சப்தத்தினால தன்னுடைய சங்கல்பத்திலேருந்து நழுவாதவன் அர்த்தம். அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம அச்சுதைய அச்சுதனுடைய திருவடி ஆகிற திருவடி தாமரைகளாகிற பொண்ணு, அந்த பொண்ணு மேல பாஷ்யக்காரருக்கு வியாமோகம் என்ன சொல்ற, வியாமோகம்ன்ற சப்தத்துக்கு என்ன மோகம் வியாமோகம்னு சொல்லி சொல்றோம். வியாமோகம்ன்ற சப்தத்துக்கு என்னன்னா அந்த கண்மண் தெரியாத அதை அடைந்தே தீரணும்ன்ற ஒரு எண்ணம் வர்றது இருக்க அதுக்குதான் வியாமோகம்னு பேரு. பாஷ்யக்காரருக்கு அது நமக்கு அனுகூலமா பிரதிகூலமானதா அது என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் ஒரு எண்ணம் இல்லையா. இந்த தங்கத்தை எப்படி நம்ம அடைஞ்சே ஆகணும்னு இருந்துட்டு இருக்கிற வேறாம். நம்பினேன் பிறன் நண்பருள் தன்னையும் நம்பினேன் மடமாரையும் முன்னெல்லாம், நம்பினேன் மடமாரையும் முன்னெல்லாம். முதற்கவி ஆழ்வார் சாதிக்கிறார் முன்னெல்லாம் இன்னைக்கு நான் நம்பல, இதுக்கு முன்ன அந்த நம்மாழ்வாருடைய கடாட்சம் எனக்கு ஏற்படுறதுக்கு முன்னெல்லாம் பொன்னையும் பெண்ணையும் நம்பினேன்னு அர்த்தம். நம்பினேன் பிறன் நண்பருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னெல்லாம், மடவாருன்னு பெண்கள்னு அர்த்தம். அந்த பெண்கள் எல்லாம் அதுல ஒரு வியாமோகம் இருந்தது முன்னெல்லாம், இப்ப இல்லை. இப்ப எம்பெருமானாருக்கு இருக்கக்கூடிய வியாமோகம் இப்பவும் அந்த பொண்ணுல இருந்துட்டு இருக்கான். ஆகையால இத கவி மரபுல சமத்காரமா சொல்ற எந்த பொண்ணுன்னு கேட்டோம்னா அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம, அச்சுத பதாம்புஜம் அச்சுதனாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான் கோவில் திருமலை பெருமாள கோவில்னு இந்த சன்னதிகளில எத்தனையோ திவ்யதேசங்களில நித்திய சாநித்தியம் பண்ணிட்டு இருக்கிற எம்பெருமான் அவர் ஆசிரிதர எந்த ஒரு சமயத்திலையும் நழுவ விடாமல் அவரை கட்டாட்சிக்கிறவராக இருந்திருக்காராம். ஏஷயீஷயிதி நிர்ணயந்திரயீ பாகதேய ரஹிதேஷு நோதி சேது அஸ்திதாமனின நிர்ணயேதகோ தேவராஜமயமீஸ்வரஸ்விதி. தேவபெருமானை போய் சேவிச்ச பிற்பாடு தான் இவர் தான் சர்வேஸ்வரன் தீர்மானம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதான். அந்த மலை அந்த தேவபெருமாள் எழுந்தருள் இருக்கிற திருமலை இருக்க அந்த மலையை பிரதட்சணம் பண்ணச்சேயே தெரிஞ்சு போச்சான் இந்த மலை மேல யார் இருக்காரோ அவர் தான் சர்வேஸ்வரனாக இருந்திருக்கார் அப்படின்னு. அப்படிப்பட்டதான அவன் என்ன பண்ணுவார்னா அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதா சீநிதி நிதிமபாரமர்த்தி நாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதா. நாம என்னெல்லாம் கேட்கிறோமோ கேட்கிறவாளுக்கு கேட்கறதெல்லாம் கொடுக்குறவராக இருந்துருக்கேறான் அந்த தேவப்பெருமாள். அந்த தேவப்பெருமாள் தான் அச்சுத சப்தத்தினால சொல்றேன்னு சொல்லலாம் என்பதாக சொல்ற. அந்த பரமபுருஷனாக இருந்திருக்கிற தேவப்பெருமாளுடைய திருவடி தாமரைகள் இருந்திருக்க அதையே அவர் பொண்ணாக நினைக்கிறார். நம்ம லோக திருஷ்டியில நம்ம பொண்ணுக்கு ஆசைப்படுறோமே அவருடைய தேவப்பெருமாளுடைய திருவடிகளை ஆசைப்படுறவர். அச்சுத பதம் புஜயுக்ம ருக்மம் வியாமோகதா, அதுல இருந்திருக்கிற ஒரு வியாமோகம். அந்த அதாவது நமக்கு ஒரு வஸ்துல ஒரு வெறி வந்துடுத்துனாக்க அது தவிர மீதி வஸ்துக்கள்லாம் எப்பேற்பட்ட வஸ்துவா இருந்தாலும் அதை காட்டில் இன்னும் நல்ல வஸ்துவா இருந்தா கூட அதெல்லாம் வாணான்னு தள்ளிடுவோம். பசங்கள்லாம் பார்ப்போம் அது ஏதோ ஒரு பலூன் வச்சுருக்கோம் அந்த பலூன் ஒண்டி போடும், அந்த பலூன் ஒண்டி போடுத்துனாக்க அதுக்காக புது பலூன் பெருசா பலூன் வாங்கி தரண்டன்னா கூட தெரியும் அது தாங்காது, அது அந்த குழந்தைக்கு அந்த வெறி போகாது. அந்த பலூன் தான் ஓணும் அதான் ஓணும் அதான் ஓணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் வியாமோகம். அந்த மாதிரி வியாமோகம், அந்த வியாமோகத்தினுடைய காரியம் என்னன்னாக்க
அந்த வஸ்து தவிர மீதி வஸ்துக்கள்ல வேறெடுத்தும் பார்க்காமல் இருக்கிறது அதுதான் வியாமோகன்றது ரிஷகிரி கிருஷ்ண மேக ஜனிதாம் ஜனிதாபகராம் சதபிமதிம் சுவிருஷ்டி முபதிவ்ய நிவத்ததுஷா பகுஷு ஜலாசயேஷு பகுமானம் அபோஷ்யதுயே நஜஹதி சத்பதம் ஜகதி சாதகவத் கிருதினஹ. சாதக பட்சின்னு ஒரு பட்சி, அந்த பட்சி ஆகாசத்தை அண்ணாந்து பார்த்துருக்கும், எப்ப மழை பெய்ய போறது எப்ப மழை பெய்ய போறதுன்னு பயந்து இருக்கும். அந்த அம்பு தார மழை ஜலம் நேரம் வந்ததுன்னா அது அப்படியே நேர அது தொண்டையில போய் இறங்கணுமா, அப்படி இருந்தாதான் அந்த தீர்த்தத்தை தான் சாப்பிடுமா. இங்க ஏரி குளத்துல இந்த மாதிரி எங்க இருந்தாலும் எந்த தீர்த்தத்தையும் அது சாப்பிடாதான். ரிஷகிரி கிருஷ்ண மேக ஜனிதாம் ஜனிதாபகராம். அந்த திருவேங்கடமலையில எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் சீனிவாசன் அவரை கிருஷ்ண மேகனாக இருந்திருக்க அவர் மேகமாக அவரை சொல்ற அவருடைய அந்த மேகத்திலேருந்து உண்டானது தய ஜனிதாபகராம். இந்த மேகத்திலேருந்து வரக்கூடிய ஜலம் இருக்க இது வெயில்னால வரக்கூடிய தாபத்தை போக்கடிக்கக்கூடியது, இது பிறப்புன்ற ஒரு தாபத்தை போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. அதுதான் சுவ மீதியெல்லாம் விருஷ்டி, அது சுவிருஷ்டி. அந்த சுவிருஷ்டியும் உபஜீவிய நிவர்த்த திருஷா, அந்த சுவிருஷ்டியாக இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை அதை சாப்பிட்டு தன்னுடைய தாகத்தை தீர்த்துண்டவன் வேற எதையும் திரும்பி பார்க்க மாட்டானா, வேற எதையும் பார்க்க மாட்டான்னா இதர தேவதைகளுடைய தயவை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டான்னு சொல்ற. யோ நித்யம் அச்சுத பதம் புஜ யுக்ம ருக்ம வியாமோகத. அந்த அச்சுதனுடைய திருவடியில இருந்துருக்கிற அதுவே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுல இருக்கிற வியாமோகத்தினால ததிதராணி திருநாயமேனே ததிதராணி. அந்த பாதாம்புஜங்கள் தவிர மீதியாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாவற்றையும் திருநாயமேனே புல்லுக்கு சமமாக கருதினார் என்று சொல்ற. எல்லாரும் நினைச்சுக்காதுங்கோ இங்க அச்சுத சப்தத்தினால தேவபெருமாள் சொல்றேன்னு, எனக்கு ஏதோ காஞ்சிபுரத்துல அபிமானம் இருக்கு அதனால தேவபெருமாள் சொல்றேன்னு நினைச்சுக்காதுங்கோ. அச்சுத சப்தத்தினால ஏற்கனவே தேவபெருமாள் சொன்னவர் ஒருத்தர் இருந்திருக்கார், பாஷிக்கார் காலத்துல இருந்தவர் அவர், அந்த தேவபெருமாளோடைய பேசினவர் அவர். நமஸ்தே ஹஸ்தி சைலேச ஸ்ரீமன் நம்புஜலோச்சன சரணம் த்வாம் ப்ரபன்னோஸ்மி பிரணதார்த்திஹரா அச்சுதா. ஹே பிரணதார்த்திஹரா அச்சுதா என்ன அந்த தேவ பெருமாளை கூப்பிடுக்கையே அச்சுதான்ற சப்தத்தை சொல்லி கூட்டிருக்கிறவர். ஆகையால அவர் தானே கைடா இருந்திருக்கவர், திருக்கச்சிரம்பிகள் தானே இவருக்கு எல்லாம் வழிகாட்டுதல் பண்ணினவராச்சு. அவர் பண்ணின பிரகாரம் அந்த அச்சுத சப்தத்தை அச்சுதத்தினால இங்க தேவப்பெருமாள் நினைக்கிறேன்னு சொல்றதுனால தப்பு கிடையாது. இன்னொரு ஒரு விஷயம் பார்க்கணும். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே ஏண்டு பல்யோ நிகழ் தோருழல்வோம் காண்தகு தோழன் இன்னோரெண்ணியே காண்தகு தோழன்னல் தென்னத்தியூரர் கடலினை கீழ் பூண்டவன்பாடன் ராமானுஜனை பொருந்தினமே. அந்த தேவப்பெருமாளிடத்துல எம்பெருமானாருக்கு ஒரு வியாமோகம், அப்படி ஒரு பித்து அவருக்கு. ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே எண்டு பல் யோனிகள் சோருழல்வோம். ஏதோ ஒரு கால விசேஷம் ஒரு நாள் இது என்ன சொல்லி இந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் எல்லாம் பண்ணிருக்கோம். இன்னோ ரெண்டின்னியே காண்தகு தோழன்னல் தென்னத்தியூரர் கழலினை கீழ் உண்டவன் பாளன்
ராமானுஜனை பொருந்தினமே. காண்டது தோழெண்ணல் என்பதாக சொல்ற அந்த தேவபெருமானுடைய காம்பீரியம் இருக்க அதுக்கு சமானமா எங்கேயுமே சேர்க்க முடியாது. அப்படி ஒரு அழகு, தோள் கண்டார் தோழையே கண்டார், இதெல்லாம் கம்பனாட்டாழ்வன் சொன்னது. அந்த தேவபெருமாளை சேவிக்கணும், அவர் நிமிர்ந்த மார்பும் அந்த தோல் அழகும் அவர் எழுந்துள்ள அழகு இருக்க அப்படியே பாக்குறவா பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்க. காண்தகு தோழன்னல் அந்த பாக்குறவெல்லாம் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்கிற ஒரு தோல் அழகு. அவர் தான் சுவாமி. அவர் யாரு நன்னா வியக்தமா சொல்லிட்டு வேற யாரையோ நினைச்சுக்காதேன்னுட்டு தென்னத்தையோரர் கடலினை கீழ் பூண்ட வன்பாளன். ஹஸ்திகிரி மலையில எழுந்துள்ள இருக்கவர் தென்னத்தையோரர்னு சொல்லி சொல்ற அந்த தேவப்பெருமாள் கடலினை கீழ் பூண்ட வன்பாளன் யாரு? நம்ம ராமானுசன். நம்ம ராமானுசன் அர்த்தம். அந்த தேவப்பெருமாளுடைய விசேஷமான அனுகிரகத்தை பெற்றவர். வந்தே தை யமினாந்துரந்தரமகம் மானந்தகாரத்ருஹா பந்தானம் பரிபந்திரா நிஜதிஷா ருந்தானமிந்தானய தத்தம் ஏன தயா சுதாம்பு நிதினா பீத்வா விசுத்தம் பயஹ காலேன கரிசைல கிருஷ்ண ஜலதஹ காங்காதிகம் வர்ஷதி. அந்த தேவப்பெருமாள் அர்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதனாக இருந்திருக்கிற, கேட்கிறவள்லாம் கேட்கறதெல்லாம் கொடுக்குறேன், அவ கேட்கறதுக்கு மேலையும் கொடுக்குறவராக இருந்திருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, மீதி மேகங்கள்லாம் சமுத்திரத்துல இருக்கிற தீர்த்தத்தை சாட்டு வருது, உப்பு தண்ணியை சாட்டு வருது, ஆனா இந்த தேவப்பெருமாள் ராமானுஜர் கொடுத்த தீர்த்தத்தை சாட்டுவார். ஆகையால அந்த ராமானுஜரிடத்துல தேவப்பெருமாளுக்கு பிரீத்தி, ராமானுஜருக்கும் தேவப்பெருமாளிடத்துல பக்தி. அவருடைய கட்டாட்சத்தினாலதான் இவருக்கு இப்பேற்பட்ட விசேஷமான ஞானம் ஏற்பட்டது. ஆளவந்தாருடைய அனுகிரகமும் தேவப்பெருமாளுடைய கட்டாட்சத்தினாலதான் ஏற்பட்டது. அதே தேவப்பெருமாள் சன்னதியில பாஷ்யகர் ராமானுஜர் இருக்கச்சேதான் ஆளவந்தார் அசௌசியாம்னு சொல்லி அவரை கட்டாட்சிக்கிறே. அப்படி அந்த பிராகாரத்துக்கே ஆளவந்தார் பிராகாரம்னு பேரு. ஆகையால அச்சுத சப்தத்தினால ஆளவந்தார் சொல்றது தேவப்பெருமாள் சொல்றதுனால தப்பில்ல. அச்சுத பதம் புஜ யுக்ம ருக்ம வியாமோகத. இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வி என்னன்னா, திருக்கச்சி நம்பிகளுடைய சீதோக்திகளை கொண்டு அச்சுத சப்தத்தினால தேவப்பெருமாள் சொல்றன்னு சொல்ற, பாஷ்யக்காரருடைய நித்யாராதனத்துல எழுந்தள்ளி இருந்த அர்ச்சாமூர்த்தியானவர் தேவப்பெருமாள் தான். அதுதான் தென்னத்தியோரர் கழனை கீழ் பூண்ட வன்பாளன்னு இங்க இவரே சொல்லிருக்க. அப்போ ஆழ்வார் சொல்லச்சே அச்சுத சப்தத்தினால ரங்கநாதன் சொல்லியிருக்கேன். அப்போ ரங்கநாதன் அச்சுத சப்தத்தினால சொல்ல முடியாதுன்னா அத மனசுல நினைக்கூடாதுன்னா, அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்மன்னு சொன்னதுனால ரங்கநாதனுடைய திருவடியே நினைக்கிறவராக இருந்திருக்காருன்னு அங்க சொல்லச்சு. பச்சமாமலை போல் மேனின்னு சொல்ல அந்த பாசுரத்துல அச்சுதா அமரரேன்னு சொல்லி முடிச்சுட்டு அரங்கமா நகருளானேன்னு முடிக்கிறேன். அந்த அச்சுதன் யாருன்னா ஸ்ரீரங்கத்துல எழுந்தருளி இருந்திருக்கிறவர்னு சொல்லி சொல்லிட்டேன். அந்த ரங்கநாதன் இடத்துலயும் பார்க்கணும், சுவாகத்தோ தார நேத்திரம்னு ரங்கநாதனுக்கு வந்தவாளெல்லாம் வாவான்னு கூப்பிடுறவராக எழுந்துள்ளிருக்கிறவர் அந்த எம்பெருமான். அப்போ அவர் விஷயத்துல சொல்லக்கூடிய அச்சுத சப்தமும் அதுவும் வரலாம். என்ன வரலாம்? நயவேன் ஒரு தெய்வம் நான் நிலத்தே
சில மானிடத்தை புயலே என கவி போற்றிச் செய்யேன். பொன்னரங்கமென்னில் மயலே பெருகும் ராமாகனு சன்மன்னு மாமலர்த்தாள் அயரேன். அருவினை என்னை எவ்வாறு என்றடற்பதுவே. அதே அமுதனார் சொல்றார் பாஷிக்கார் விஷயத்துல. பொன்னரங்க மண்ணில் மயலே பெருகும். நம்பெருமாள் பெரிய பெருமாள் எல்லாம் சொல்ல வேணாமா? அரங்கம் என்னும், அதுவும் பொன்னரங்கம்னு சொன்னாக்கா போர்மா. பொன்னரங்கம் என்னில் மயலே பெருகும் ராமானுசன். அவனுக்கு அப்படியே வியாமோகம் வந்துடுமா, அவருக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சிடுவான். இந்த ரங்கன் உண்டு, அவருதான் சொன்னவர். அவர் சர்வதேச தசாகாலே சவ்யாகத பராக்கிரமா ராமானுஜாரி திவ்யாஜ்யா வர்ததாம் அபிவர்ததான்னு சொல்லி சொல்றமே. ஸ்ரீமன்ன ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுதினம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்பர்தயான்னு சொல்லி சொல்றார். அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீக்காக பிரார்த்தனை பண்ணினவர் நம்ம ராமானுசன். அப்ப அந்த ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம்னு அரங்கன்னு சொல்லச்சேயே அவருக்கு ஒரு வியாமோகம் ஏற்படுறது. அப்போ அந்த அச்சுதான்ற சப்தம் இருக்க ரங்கநாதனை சொல்றதுன்னு சொன்னதுனாலையும் தப்பில்லை. இங்க ரங்கநாதனையும் ரெண்டு விதமாகவும் இந்த இடத்துல பண்ணலாம்னு பெரியவர்களுடைய நிர்வாகம். இன்னும் கேட்டா ஒரே உக்தியில ரெண்டு பேரையும் சொல்றது. அச்சுதான்ற சப்தத்தினால அவர் நிச்சயமா ஆராத்திய தேவத்தையாக இருந்திருக்கிற தேவ பெருமாளையும் சொல்றது. அவர் வாசம் பண்ணின அநேக காலம் வாசம் பண்ணி அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீக்காக பாடுபட்டு அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீய நிலைநாட்டினத்தினால அந்த ரங்கநடத்துல வந்து சொல்லச்சு அவரையும் சொல்றதாக இருக்கலாம். யோ நித்யம் அச்சுத பதம் புஜ யுக்ம ருக்மம் வியாமோகத ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோஹோ பகவதோஸ்யதயைகசிந்தோ அஸ்மத் குரோஹோ. நமக்கெல்லாம் அஸ்மத் சப்தத்தை சேர்த்துக்க சொல்றேன். தன்னை மாத்திரம் இல்ல, மத்குரோகன்னு சொல்லியிருந்தா போறோம், என்னுடைய ஆச்சாரியன்னு சொல்ல முடியல, அப்படி சொல்ல நம்ம எல்லாருக்கும் ஆச்சாரியனாக இருந்துட்டு இருக்கிறோம். குரு சப்தம்ன்றது என்னன்னா அந்தகாரத்தை போக்கெடுக்கிறவர்னு அர்த்தம். குருசப்த அந்தகாரா ருசப்த தன்னை வர்த்தகான்னு சொல்லப்படுகிறது. நம்மளுடைய இருட்டை போக்கடிக்கிறவராக இருந்துட்டு இருக்கிறவர். அப்ப அந்த இருட்டை போக்கடிக்கிறதுனாக்க எப்படிப்பட்ட இருட்டுன்றது சொன்னோம்னா அஜ்ஞானமாகிற ஒரு இருட்டு. அந்த அஜ்ஞானமாகிற இருட்டு இங்கங்க இல்லை, கடலளவாய திசையட்டினுள்ளும் கலியுருளே மிடை தரு காலத்து ராமானுசன் மிக்க நன்மறையின் சுடருளியால் அவ்விருளை துறந்திலனேல் உயிரை உடையவன் நகரணன் என்று அறிவாரில்லை ஒற்றுணர்ந்தே. இன்னைக்கு எல்லாம் தலா தலா பெருசா உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம், பெருசா காலக்ஷேபம் சொல்றோம்னு சொல்லிட்டு இருக்குமே. அந்த பாஷ்யகாரர் கணக்கு அவதாரம் பண்ணி அவர் காலத்துல அந்த கலி இருள் எல்லா திக்குலையும் சூழ்ந்திருக்கு, கும்மிருட்டுன்னு வாழ, அப்படிப்பட்ட ஒரு அஜ்ஞானம் ஒரு பிரமம் அந்த காலத்துல பாஷ்யகாரர் அவதாரம் பண்ணி மிக்க நன்மறையின் சுடருளியால் அவ்விருளை துறந்திலனேல் மிக்க நன்மறையின் சுடருளியால். வேதத்துல இருக்கிற வாக்கியங்கள், வேத வாக்கியங்களுக்கு உண்டான அர்த்தங்கள், அதுதான் சுடருளி பிரகாசம். அந்த அர்த்த ஞானத்தினால அத உண்மையான வேத வாக்கியங்களுக்கு உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்தினதுனால அந்த இருள்லாம் போச்சு. அப்படி பண்ணலைன்னாக்க உயிரை உடையவன் சரீராத்ம பாவத்தை சொல்ற சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக இருந்துருக்கு, எம்பெருமான் ஆத்மாவாக இருந்துருக்கார்னு சொல்ற விஷயம். இந்த சரீராத்ம பாவத்தை சொன்னாதான் பேதஸ்ருதி அபேதஸ்ருதி இந்த எல்லா ஸ்ருதிகளுக்கும் அர்த்த சமன்வயம்ன்றது ஏற்படும். இதை காண்பிச்சு கொடுத்தவர்
இந்த இருட்டை போக்கடிச்சு நமக்கு ஒளியை கொடுத்தவர் யாருன்னா பாஷ்யக்காரர் தான். அவர் தான் அந்த குரு சப்தத்தினால சொல்ல வேண்டியவர் என்பதாக சொல்றார். அஜ்ஞானத்வாந்தரோதாதே அகபரிஹரணாதே ஆத்மசாம்யாவஹத்வாதே. சுவாமி தேசிகன் நியாச விம்சதியில சொல்ற, நம்மளுடைய அஜ்ஞானத்தை போக்கடித்ததுனால தேவவத்யாத் உபாசியான்னு சொல்ற, ஆச்சாரியன் தேவனை போல உபாசனம் பண்ண வேண்டியவர்னா எந்த காரணத்தினாலன்னா நம்மளுடைய அஜ்ஞானத்தை போக்கடிச்சதுன்றது முதல் காரணம் அது. ஆகையால அவரை பொறுத்த வரைக்கும் பாஷ்யக்காரர் தான் வந்து இந்த நம்மளுடைய அஜ்ஞானத்தை வேதத்துக்கு உண்டான அபார்த்தங்களில் பிறர்லாம் சொல்லி பொய் சமயங்கள்லாம் தலைவிரித்து ஆடின பொழுது இந்த வேதத்துக்கு உண்மை பொருளை நமக்கு தெரியப்படுத்தி நமக்கு உபதேசம் பண்ணி அந்த எம்பெருமான் உயிராக இருந்துருக்க நாம எல்லாம் அவருக்கு சரீரமாக இருந்துருக்கோன்றத தெரியப்படுத்தினவர். ஆகையில தான் அஸ்மத் குரோஹோன்னு சொல்லி அந்த கலி இருளை போக்கடித்து அவதரித்த எம்பெருமானார் அவரிடத்துலதான் பூர்த்தி இருந்துருக்கு அப்படின்னு சொல்றார். அஸ்மத்குரோ பகவதோஸ்யதயைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. இந்த அஸ்மத்குரோ பகவதோஸ்ய தயைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யேன்றதுக்கு இன்னும் விசேஷமான அர்த்தங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஆச்சாரியனாக எழுந்தருள் இருந்துருக்க, ஆச்சாரியனாக இருந்திருக்கார், அவர் கருணைக்கடலாக எழுந்தருளியிருக்கார் எம்பெருமானார். அவர் தான் பகவானாக இருந்திருக்கார். அந்த எம்பெருமானாருடைய திருவடிகளை சரணோ சரணம் பிரபத்யே நான் சரணமாக அடைகிறேன் என்பதாக இந்த ஸ்லோகத்தினால தெரிவிக்கிறார். அஸ்மத்குரோஹோ பகவதா தயக சிந்தோஹோ அஸ்யான்ற சப்தங்களுக்கெல்லாம் அர்த்த விவரணத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். நமக்கு சகல க்ஷேமங்களையும் ஏற்படுத்தக்கூடியது எம்பெருமானுடைய எம்பெருமானாருடைய திருவடி தாமரைகள் தான் என்பதுல ஒரு நிச்சயத்தோட ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ற. நாமும் ஆழ்வான் மூலமாக எம்பெருமானாருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக வேணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.